ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். என்னால் சுற்றி சுற்றி காட்டுறேன்னு நினைக்காதீங்க. இங்கே துபாயில் விண்டர்லேருந்து சம்மர் சேஞ்ச் ஆகுது. கொஞ்சம் வெளியே வந்தேன், வெயில் நல்லா வாங்கிட்டேன். நம்ம அப்பார்ட்மெண்ட்லேயே உள்ளேயே இருக்கோம். ஸோ நமக்கு சன்ஷைனே அதிகமாக கிடைக்கிறதில்ல. அதனால் எப்போ இந்த மாதிரி வெளியே போனோம்னா நம்ம ரொம்ப நேரமாக கொஞ்சம் வெயிலேருந்து விட்டமின் டி நல்லா அப்சர்வ் பண்ணிக்குவேன். ஓகே, விட்டமின் டி இருக்குது நானே நினச்சிக்குவேன். ஓகே, இன்றைக்கி ஃப்ரைடே லஞ்சுக்கு நாங்கள் வெளியே வந்திருக்கோம். இன்றைக்கி வீட்டில் சாப்பாடு இல்லை. ஒரு மத்பி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்கோம். எப்படி இருக்குது பாருங்கள் இன்டீரியர்ஸ்னால். இந்த ரெஸ்டாரண்ட் ரொம்பவே அழகாக இருந்தது. இங்கே மத்பி ரெஸ்டாரண்ட்லனா நார்மலான சேர் டேபிள்ஸும் இருக்கும், நம்ம உட்காந்து சாப்பிட்லாம். இல்லாட்டி இந்த மாதிரி செப்பரேட் ரூம்ஸும் இருக்கும், கீழே காட் மாதிரி போட்டு நமக்கு பில்லோஸ்னால் வச்சு. ரொம்பவே அழகாக இருக்கும். இந்த மாதிரி செப்பரேட் ரூம் எடுத்தாலும் எடுத்துக்கலாம். சின்ன ஃபேமிலியாக இருந்தால் குட்டி ரூமு, கொஞ்சம் பெரிய ஃபேமிலியாக இருந்தால் கொஞ்சம் பெரிய ரூமும் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கும். ஓகே, வாங்க மத்பி சாப்பிட்லாமா? பாருங்கள், இந்த மத்பியில் ஃபஸ்ட்டு ஒரு பிளேட் ஃபுல்லாக ரைஸ் வச்சுருப்பாங்க. நாங்கள் ஆர்டர் பண்ணது மட்டன் மத்பி, அதனால் மட்டன் மேலே வச்சுருக்காங்க. நம்ம பிரியாணி அளவுக்கு ரொம்ப மசாலா இல்லாட்டியும் லைட்டான மசாலாவில் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டாக இருக்கும். எங்களுக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்தது. நம்ம சாதத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிட்றது மாதிரி இங்கே மந்திக்கு ஒரு டொமேட்டோவில் சட்னி மாதிரி செஞ்சு வைப்பாங்க கப்ஸாக. அது ஒரு கப், அப்புறம் ரெண்டு கப் சூப் வைப்பாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் ஒன் பிளேட் வெஜ் சாலட். இங்கே எல்லாத்துலேயுமே சாலட் எப்போவுமே இருக்கும். நீங்கள் எந்த டிஷ் சாப்பிட்டாலும் கொடுப்பாங்க. உட்காந்துருந்த ரூம் இன்சைட் வீட் தான் இப்போ காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, ஒரு கர்டன் இருக்குது. என்னடா ரூம் க்ளோஸாக இருக்கே, ஏதாவது ஆர்டர் பண்ணுறதா இருந்தாக்கா எப்படி பேரரை கான்டாக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். இந்த ரூம் உள்ளேயே ஒரு சின்ன பெல் சிம்பிள் கொடுத்துருக்காங்க, அதை நம்ம கிளிக் பண்ணால் போதும், பேரர் நம்மக்கிட்ட வந்து ஆர்டரை வாங்கிட்டு போவாங்க. நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம். இப்போ நாங்கள் மத்தி சாப்பிட்டுட்டு வெளில அவுட்டிங் வந்திருக்கோம். பாருங்க எப்படி இருக்குன்னு, வியூவே செம்ம அழகாக இருந்துச்சு. இது புதுசாக இந்த பீச்சை வந்து உருவாக்கியிருக்காங்க, ரொம்பவும் அழகாக இருந்துச்சு. வெளில கன்ஸ்ட்ரக்ஷன்னா ரொம்ப நாள் ஓடிக்கிட்டு இருந்தது. நாங்கள் எப்படா இதை முடிப்பாங்க, இங்கே வரலான்னு நாங்கள் நினச்சிக்கிட்டே இருந்தோம். இப்போ எல்லாமே ஓவர். நான் பார்த்ததுலேயே ரொம்ப இது பியூட்டிஃபுல்லான பீச், நீங்களே பாருங்கள், உங்களுக்கே தெரியும். சைக்கிளிங் பண்ணுறதுக்காக தனியாக இந்த ஒரு பாத் வச்சுருக்காங்க. பீச்சுக்கு நிறையா பேர் போவாங்க. உடம்பு ஃபிட்டாக இருக்கிறதுக்காகவே சைக்கிளிங் ஜாகிங் எல்லாம் பண்ணிக்கிட்டே தான் இருப்பாங்க மார்னிங் ஈவினிங் டைம். இங்கே பாருங்கள் இந்த சைட்
இதெல்லாம் ஊட்டி பொட்டானிக்கல் கார்டனாலே நமக்கு டக்குன்னு ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு ஃப்ளவர்ஸ் அது இதுன்னு ரொம்ப அழகாக டெக்கரேட் பண்ணியிருப்பாங்க. நம்ம எந்த இடத்துல போனாலும் இது இருக்கும் கண்டிப்பாக. ஃப்ளவர்ஸ் பிளான்ஸ் எல்லாமே கண்ணுக்கு குளிர்ச்சியாக. இந்த சைடு பார்த்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்க, குழந்தைங்க சைக்கிளிங் பண்ணுறதுக்கு அவங்க விளையாடுறதுக்காக இந்த இந்த பார்த்து இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து ஒரு ரப்பரான மெட்டீரியலில் தான் செஞ்சுருக்காங்க. அதில் கீழே ஒன்றுலாம் நம்ம நமக்கு அடிப்படாது. ஓகே, இப்போ நம்ம பீச்சுக்கு போயிட்டு இப்போ டைரெக்டாக வீட்டுக்கு போக போகிறோம். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. நீங்களும் இதை என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். Thanks for watching. Leslie, now welcome.